ராஜஸ்தான் தேர்தல், ராஜஸ்தான் தேர்தலில் இன்னைக்கு மாலையோட இறுதிக்கட்ட பரப்புரை அப்படின்னு நிறைவு பெறுது. 25ஆம் தேதி 200 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக பிரச்சாரம் நடைபெற இருக்கு. தேசிய கட்சியுடைய தலைவர்கள் காங்கிரஸ், பாஜக மற்றும் இல்லாமல் அங்கு ஆம் ஆத்மியுடைய 86 வேட்பாளர்கள் களம் காண போகிறாங்க. எல்லாமே தனித்தனி தான் நிற்கிறாங்க. பெரிய அளவுக்கு கூட்டணி அப்படின்றது சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இல்லை. ஸோ இந்த நிலையில் பன்முனை போட்டி அங்கே நிலவுது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்காங்க, பாஜக அங்கே எதிர்கட்சியாக இருக்குது. இந்த தேர்தலில் மூன்று மிக முக்கியமான தருணங்களில் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி மிக கடுமையாக மோதிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டுகள் பாஜக மீது, காங்கிரஸ் மீது பாஜக முன்வைக்குது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து தேசிய அரசியலை முன்னெடுத்து வளர்ச்சியையும் பிரிவினைவாதத்தையும் இந்த பாஜக அரசு ஊக்குவிக்குது. இதன் காரணமாக பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நேற்று இறுதிக்கட்ட பரப்புரை அப்படின்றது ராஜஸ்தான் நடந்தது. அதில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு பேசுகிறாங்க. அதில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பார்த்து ரசிக்க நேரம் இருக்கக்கூடிய பிரதமருக்கு மணிப்பூர் விவகாரத்தில் நேரில் போய் பார்க்க நேரம் இல்லை அப்படின்ற ரொம்ப காட்டமான விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஊழல் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளம். அவங்கள அந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நீங்கள் பொத்தான அழுதணும், அது ஒரு தூக்கிலிடுவதற்கு சமம் அப்படின்ற கருத்தை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான இறுதிக்கட்ட பரப்புரையில் ரொம்ப அனல் பறந்த பிரச்சாரம் அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. இந்த ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெண்கள், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருடைய வாக்குகள் அப்படின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னா, ராஜஸ்தானில் 54 தொகுதிகள் ரிசர்வ் தொகுதியாக இருக்குது. இவங்களில் இந்த 54 தொகுதிகளில் யார் கணிசமாக வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைத்திருக்கார்கள் அப்படின்றது 25 வருஷத்துடைய டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ கடந்த காலங்களில் ஒரு முறை மட்டும்தான் இதில் காங்கிரஸ்க்கு ஒரு மார்ஜின் கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. 25 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் பாஜக தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த வருஷம் அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்கா. அதே நேரத்தில் அதுக்கு அந்தளவுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது தேர்தலில் கவனிக்கப்படும். ஆனால் இதில் பாஜக ரொம்ப முக்கியமான ரொம்ப கடுமையாக அந்த இடத்துல போட்டி தரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி உருவான பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் இது. அதே நேரத்தில் இதில் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம், இதில் காங்கிரஸை க்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய மாரலை உண்மையாகவே அவங்களுடைய கான்ஃபிடென்ட்னால் உடைக்க முடியும். இந்தியா கூட்டணியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹை ஸ்டேக்கை அவங்களால் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது தான் பாஜகவோட வீகமாக இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி மாலையோட பிரச்சாரம் முடியுது. அடுத்தடுத்த டேர்ன் அவுட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.